பாலகணேசா, அம்மா, எனக்கு மோதகம் கொடுப்பதற்காக என்னை அழைத்தீர்களா? மோதகம் கொடுப்பதற்காக அல்ல, வேலை கொடுப்பதற்காக அழைத்தேன். இந்தா, இதையெல்லாம் பத்திரமாக கொண்டு போய் உன் தந்தையின் அருகாமையில் வைத்து விடு. ஆனால் அம்மா, இப்பொழுது தந்தை கைலாய மலையில் தானே இருப்பார். அங்கே சென்றால் என்னுடைய விளையாட்டு தடைப்படுமே. பாலகணேசா, இப்பொழுது உனது தந்தை தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீயே சற்று யோசித்து பார். அவர் தன் தவத்தை முடித்துக் கொண்ட பிறகு ஸ்நானம் செய்வதற்கு நறுமண மலர்களும் ஆடையும் இல்லை என்றால் நன்றாகவா இருக்கும்? நீங்கள் கூறுவதும் சரிதான் அம்மா. முதலில் தாய் தந்தையருக்கு சேவை, அதன் பிறகுதான் மற்ற வேலைகள் எல்லாம். வா மூஷகா, நாம் கைலாயத்திற்கு செல்வோம். விரைந்து செல் மூஷகா, விரைந்து செல். போதும் நெல் மூஷகா, நாம் கைலாய மலையிற்கு வந்துவிட்டோம். யாரது? நீ இதை பிடித்துக்கொள், அதை என்னிடம் கொடு. பிரபு பாலகணேசன், பிரபு, தங்களை இப்படி சுத்திவிடும் துணிச்சல் யாருக்கு இருக்கிறது? என்னிடம் கூறுங்கள், அவனுடைய சிரசை நான் துண்டித்து விடுகிறேன். இப்படி ஒரு காரியத்தை செய்தது தாங்கள் தான் நந்தியாரே. நானா? ஆனால் நான் எப்படி? தங்களால் தான் இப்படி ஒரு குற்றச்செயலே நடந்தேறியது, தெரியுமா? சரி சரி, இனி நேரத்தை வீணாக்காமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். தங்கள் சிரசை தாங்களே துண்டித்துக் கொள்ளுங்கள். தாங்கள் கூறுவது போல் இந்த குற்றத்தை செய்தது நானாக இருந்தால் அவசியம் எனக்கு தண்டனை வழங்க வேண்டும். நான் இப்பொழுதே அந்த பாறையில் முட்டி என் சிரசை உடைத்துக் கொள்கிறேன். நில்லுங்கள் நந்தியாரே, பாறைக்கு பதிலாக அந்த மரத்தில் சென்று சிரசை மோதினாலும் கொடுத்த வாக்கு நிறைவேற்றியதற்கு சமமாகும். அப்படியே செய்கிறேன் பிரபு. நீ கூறுவது சரிதான், இவர் நம்மை இப்பொழுது கொன்று விடுவார். யாராவது அவரை தடுத்து நிறுத்துங்கள். நந்தி வேண்டாம். என்ன மூஷகரசே, இந்த குறும்புத்தனம் சுவாரஸ்யமாக இருந்ததல்லவா? மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது பிரபு. நந்தியாரே, இந்த பொருட்களை விரைவாக கொண்டு தந்தையாரிடம் சேர்த்து விடுங்கள். வணக்கம் முனிவர்களே. வணக்கம் முனிவர்களே. நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும் பிரபு பாலகணேசா. நாங்கள் மகாதேவரை காண வந்துள்ளோம். ஆனால் தந்தை இப்பொழுது தவத்தில் இருக்கின்றாரே. தாங்கள் அவரை எப்படியாவது எழுப்புங்கள், நாங்கள் அவரை சந்தித்தே ஆக வேண்டும். காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா முனிவர்களே? ஓம் ஸ்வாஹ. ஓம் ஸ்வாஹ. ஓம் ஸ்வாஹ. பாவியே,
உனது அழிவுக்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. உறவாயில்லை முனிவரே, என்னுடன் சண்டையிட வேண்டும் என்ற உம்முடைய விருப்பத்தை நான் பாராட்டுகிறேன். அதனால் உமக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்கிறேன். ஆனால் இந்த உயிர் பிச்சை நாளை வரைதான் உமக்கு நீடிக்கும். நாளை நான் உங்கள் அனைவரையும் கொன்று தின்று விடுவேன். பாலகணேசா, விரைவாக நாம் அந்த சிந்தூர அசுரனை தடுக்கவில்லை என்றால் அவன் மனித குலத்திற்கே ஒரு காலனாக மாறிவிடுவான். என்னை பொறுத்தவரை தாங்கள் இந்த சிறிய காரணத்திற்கெல்லாம் தந்தையின் தவத்தை கெடுக்க வேண்டும் என்ற அவசியம் தேவையில்லை என்றுதான் நினைக்கின்றேன். நீங்கள் கூறிய அந்த தீய சிந்துர அசுரனை நான் பார்த்துக் கொள்கின்றேன். ஆனால் பிரபு, தாங்கள் இன்னும் சிறுவன் தானே? ஆனால் அவனோ? உடலின் அளவை வைத்து என் சக்தியை தவறாக எடை போடாதீர்கள் முனிவர் அவர்களே. எறும்பு சிறியதாகத்தான் இருக்கும், ஆனால் அது யானையின் செவிக்குள் நுழைந்து விட்டால் அதை வீழ்த்தக்கூடிய சக்தியே அதற்கு வந்துவிடும். நீங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கின்றோம் பிரபு. சரி பாருங்கள். மீண்டும் இப்படி ஒரு தவறை செய்யக்கூடாது. அப்பாவி உயிரினங்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் கொன்று குவித்து தன்னை தானே மாவீரன் என்று நினைத்துக் கொள்ளும் சிந்துராசுரா, என்னோடு சண்டையிடவா என்று நான் உன்னை அழைக்கின்றேன். வெளியே வா சிந்துராசுரா. யாருக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று என்னுடைய வாயிலுக்கே வந்து என்னை சண்டைக்கு அழைக்கிறாய்? துணிவிருந்தால் வெளியே வா சிந்துராசுரா. யாருக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று என்னை தூண்டுகிறாய்? என் முன்னால் வா. உன் முன்னால் தான் நிற்கிறேன் சிந்துராசுரா. சற்று கீழே பார். நீ என்னை கொல்லப் போகிறாயா சிறுவனே? இல்லை சிந்துராசுரா, நான் உன்னை கொல்ல போவதில்லை. ஆனால் உன்னுடைய ஆணவமே உன்னை கொன்றுவிடும். இந்த அசுரனுடைய மூளை மழுங்கி விட்டது போல் எனக்கு தோன்றுகிறது. ஆமாம். அட பெங்கி, உனக்கு ஏன் அப்படி தோன்றுகிறது? ஏனென்றால் என்னிடம் மூளை இருக்கிறது, ஆனால் உன்னிடம்தான் அது இல்லையே. உனக்கு மிக்க நன்றி சிந்துராசுரா. அழகாக சிரிக்கிற உன்னுடைய இந்த சிரிப்பு கலை என்னுடைய மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி கொடுத்து விட்டது. சிந்தூர் அசுரன், இது மரணத்திற்கான இன்னொரு பெயர். நான் உனக்கு ஒரு பொழுதுபோக்கு பொருளாக தெரிகிறேனா? அதில் என்ன சந்தேகம்? இனி பேசி பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் சிந்தூர அசுரா. இன்று முதல் எந்த அப்பாவி உயிரினங்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் நீ தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி அளிப்பதாக இருந்தால் பிறகு நான் மகாதேவன் பார்வதி புதல்வன் கணேசன் உன்னை விட்டு விடுகின்றேன். அப்படி என்றால் நீதான் அந்த சிவனுடைய புதல்வன் பாலகணேசனா? அப்படி என்றால் சரி, நான் தேவையின்றி நேரத்தை வீணடிக்க மாட்டேன். உன்னை இப்பொழுதே பிடித்து நசுக்கி விடுகிறேன். நசுக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? முதலில் என்னை பிடி பார்க்கலாம். ஓம் க்ரீம் க்ரீம் ஸ்ரீம் கதா பச் ஸ்வாகா. ஓம் க்ரீம் க்ரீம் ஸ்ரீம் தனுஸ்பான் பச் ஸ்வாகா.
இப்பொழுது பார்க்கிறேன் எப்படி நீ என்னிடமிருந்து தப்பிக்கிறாய் என்று. தங்களின் சாகசத்தை சந்தேகித்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு பாலகணேசா. சந்தேகத்தை விடுங்கள் முனிவரே, உங்களுக்கு உதவ வந்ததால் நானும் நந்தி அவர்களும் என் தந்தைக்கு உடையையும் நறுமண மலர்களையும் கொடுப்பதற்கு மறந்துவிட்டோம். அவர் தவத்திலிருந்து விழிப்பதற்கு முன்பு நாங்கள் இந்த பொருட்களை எல்லாம் அங்கு வைத்தாக வேண்டும். சென்று வருகிறேன், விடை கொடுங்கள். அம்மா, யார் இது? இவனா? இவன் தான் ஸ்ரவன் கணேஷா. மிக தொலைவில் இருந்து வந்திருக்கிறான். இனி இவன் நம்மோடுதான் இருக்க போகிறான். சீக்கிரமாக உணவை அருந்து, நான் வந்து விடுகிறேன். பிரபு, இந்த அரங்கல் மோதகம் நான் தங்களுக்கு விசேஷமாக செய்தேன். பிரபு, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பிரபு, நீர் அருந்துங்கள். யார் நீ? நான் தான் ஸ்ரவன், பாலகணேசரின் உண்மையான பக்தன். நான் தான் பாலகணேசரின் உண்மையான பக்தன், நீ இல்லை. இல்லை, நான் தான். உண்மையான பக்தன் யார் என்று யார் முடிவு செய்து சொல்வது? பிரபு, தாங்கள் விரும்பினால் எங்களை சோதித்து பாருங்கள். அப்பொழுது தங்களுக்கே தெரிந்துவிடும் தங்களின் உண்மையான பக்தன் யார் என்று. நானா? மூஷகா என்று. மூஷகா, நீ தயாரா? பிரபு, தங்களின் கரம் என் தலையில் இருக்கும் வரை எதை பற்றியும் நான் அஞ்சப்போவதில்லை. நான் தயாராக உள்ளேன். சரி, நான் உங்கள் இருவருக்கும் 5 வகையான சோதனை வைப்பேன். அதிகமான வெற்றி யாருக்கோ அவர்தான் என்னுடைய உண்மையான பக்தன். ஆனால் நான் சோதிக்கும் பொழுது யாரும் எந்த தவறான வழியையும் பின்பற்றக்கூடாது. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்பும் கணேசருக்கு பூஜை செய்வது மிகவும் நல்லது. ஆனால் இப்பொழுது நான் பூஜை செய்யாமல் புறப்பட்டு விட்டேனே, இப்படி ஒரு தவறை நான் எப்படி செய்தேன்? கணேச பெருமானே, எங்களது அனைத்து விக்னங்களையும் போக்கிவிடுங்கள். பால கணேசர் வாழ்க. என்ன மூஷக் பார்க்கிறாய்? நான் தான் உண்மையான பக்தன் என்று நிரூபிப்பேன். அப்படி நிரூபிப்பதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். பிரபு, நான் வெற்றியடைந்து விட்டேன், நான் வெற்றியடைந்து விட்டேன். என்ன மோஷிகா, நீ ஓடுவதை விட்டு விட்டு உணவருந்து அமர்ந்து விட்டாய் என்று ஷவன் கூறினானே, பார்த்தாயா? தோற்று விட்டாய். இல்லை மோஷகா, இப்படியே இந்த போட்டி சென்றால் கடைசியில் நீதான் தோற்று விடுவாய். பிறகு ஷவன் என் உண்மையான பக்தனாகி விடுவான். யோசித்துக்கொள். சரி, இப்பொழுது இரண்டாவது சோதனைக்கு நேரம் வந்துவிட்டது. என்ன எழுதி இருக்கிறது? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பிரபு,
தாங்கள் ஸ்ரவணியே உண்மையான பக்தனாக ஏற்றிக்கொள்ளுங்கள். மோசக்கால் இனி முடியாது. எத்தனை முறை நாங்கள் மோசக்கிடம் கூறினோம், எழுது படிக்க கற்றுக்கொள் கற்றுக்கொள் என்று. அப்பொழுதே அவன் ஒழுங்காக படித்திருந்தால் இப்பொழுது இந்த நிலை வந்திருக்காது. மோஷிகா, இப்போது ஷவன் இரண்டு விஷயங்களில் வெற்றி கண்டு விட்டான். சரி கேளுங்கள், உங்கள் இருவருக்கு முன்னால் இப்பொழுது என்ன வந்தாலும் நீங்கள் அதை உண்ண வேண்டும். ஆனால் கண்களை மூடிக்கொண்டு உண்ண வேண்டும். என்ன, இந்த போட்டியில் உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் தோல்வியை ஒற்றுக்கொள் ஸ்ரவன். இல்லை இல்லை பிரபு, நான் தயாராக உள்ளேன். ஏனென்றால் நான் தங்களின் உண்மையான பக்தன். தாங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக உள்ளேன். அகம் பகம், இவர்கள் இருவரின் கண்களையும் கட்டிவிடுங்கள். என்னவாயிற்று, இருவரும் சோர்ந்து விட்டீர்களா? இல்லை, இன்னும் உணவு முடியவில்லை. கடைசியாக ஒன்று இருக்கிறது. எனக்கு தண்ணீர் வேணும், தண்ணீர் வேணும், தண்ணீர். எனக்கு இதில் ஏதோ தவறு தெரிகிறதே. ஒருவேளை எனக்கு மட்டும் வேண்டுமென்றே காரமுள்ள மிளகாயை கொடுத்து விட்டார்களா? தண்ணீர், தண்ணீர், தண்ணீர் எரிகிறதே, எரிகிறதே, தண்ணீர். அட மோஷிகா, இந்த முறை நீ வென்று விட்டாயே. என்ன, ஆசிரமத்தில் தாக்குதலா? நந்தி, பிரிங்கி, வாருங்கள், அவர்களுக்கு பாடம் புகட்டலாம். பிரபு, நானும் தங்களுடன் வருகிறேன். அந்த தீயவர்களிடமிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன். மோஷிகா, ஷ்ரவன், உங்கள் இருவரின் கடைசி சோதனைக்கு நேரம் வந்துவிட்டது. இதில் யார் வெல்கிறீர்களோ அவர்தான் என் உண்மையான பக்தன். தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் பிரபு. முனிவரே, தாங்கள் உள்ளே செல்லுங்கள், இவனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பிரபு, இவனுக்கு நான் ஒருவனே போதுமே, தாங்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை பிரபு, இன்று இவனை நான் தான் வதம் செய்வேன். பாலகணேசா, உனக்கும் உன் நண்பர்களுக்கும் என்னை சுலபமாக தோற்கடித்து விடலாம் என்று தோன்றினால் அது நடக்காது. ஏனென்றால் அது உங்கள் பிரம்மையாகும். உன்னால் முடிந்தால் என்னை கொன்று பார், ஆனால் அது முடியாது. என் பக்தர்கள் மனதார என்னிடம் எதையாவது கேட்டுவிட்டால் நான் அதை அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவேன். ஆனால் அதற்கு அவர்கள் பக்தியோடு கேட்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான். நீ பக்தியோடு என்னிடம் கேட்டாய், அதனால் உன் விருப்பத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. உன்னால் என்ன எதுவுமே செய்ய இயலாது. வேண்டாம், நிறுத்து, என்னை கொன்று விடாதீர்கள், நிறுத்துங்கள். போது, எப்படி நீங்கள் தப்பிக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். அனைவரும் தயாரா? Yeah.
எங்கே செல்ல பார்க்கிறாய்? பாலகணேசர், என்னை மன்னித்து விடு. நான் திரும்ப வரமாட்டேன், வரவே மாட்டேன். அனைவரும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மூஷகா, உனக்கு ஒன்றுமாகவில்லையே. பிரபு, தாங்கள் இருக்கும் வரை தங்களின் பக்தன் எதற்காக அஞ்ச வேண்டும்? எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன அப்படி என்றால் இங்கே நிலத்தில் ஏன் படுத்திருக்கிறாய்? அம்மா கையால் செய்த லட்டுவை உண்ண வேண்டாமா? வா. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தங்களை ஏமாற்றி விட்டேன். தங்களின் பக்தியின் மூசக அரசனை விட நான் சிறுவன் என்று உணர்ந்து விட்டேன். செய்த தவறை நீ உணர்ந்து விட்டாய், அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. உண்மையான பக்தன் என்றால் யார் தெரியுமா? தன்னுடைய பிரபுவை முழுமையாக நம்புபவன் தான். அதுவும் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமல்ல. அதனால் தான் மூஷகன் இதில் வெற்றி கொண்டான். ஸ்ரவன் நண்பா, நில். உண்மையான பக்தனாக வேண்டும் என்று தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டாய். ஆனால் பிரபு மீது உனக்கு இருந்த பக்தி உண்மையானது தானே? எவருடைய மனதில் பாலகணேசர் இருக்கிறாரோ அவர் என்னுடைய நண்பர் ஆவார். வா நண்பா, அணைத்துக்கொள். எவ்வளவு கஷ்டமாக உள்ளது பிரபு. நான் நாளை படிக்கட்டுமா? மூஷிகா, நீ இப்பொழுதே படித்தாக வேண்டும். இல்லை என்றால் நந்தி தேவருக்கு கோபம் வந்துவிடும். அப்புறம் அவ்வளவுதான். மூஷிக மகாராஜா, போன முறை நந்தி தேவருக்கு கோபம் வந்தப்ப எங்களை தலைகீழா கட்டி தொங்க விட்டுட்டாரு. நாங்க தப்பிச்சு வர ரெண்டு நாள் ஆயிடுச்சு. அமைதியாக இருங்கள் நந்தி தேவரே. அமைதி, அமைதி. அதீத கோபம் உடலுக்கு ஆகாது. நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன். சிவபெருமானே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்கள் எல்லோரையும், இந்த சிருஷ்டியையும் அந்த சிந்தூர் அசுரன் நாசம் செய்ய முயற்சிக்கிறான். உலகத்தில் மக்கள் அனைவரும் துன்பப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன? அந்த அசுரன் இப்பொழுது கைலாயத்தை தாக்க வந்து கொண்டிருக்கிறான். கைலாயத்திற்கா? அவனுக்கு அவ்வளவு திமிரா என்ன? சிவபெருமானே, அவன் என்ன கூறுகிறான் என்று தெரியுமா? தங்களையும் அவனுடைய கைதியாக்கி விடுவானா? என்ன அப்படி அவன் கூறினான்? பிரபு, அந்த சிந்து அசுரனின் கதை இங்கு வரை பரவிவிட்டதா? தங்களிடம் பெற்ற வரத்தை தங்களுக்கு எதிராகவே பயன்படுத்த பார்க்கிறான் அவன். பெருமானே, இப்பொழுது நாம் என்ன செய்வது? தாங்கள் கவலைப்பட வேண்டாம், அவனை நான் பார்த்துக்கிறேன். கணேசா, ஆனால் அது பால கணேசனால் இதை முழுமையாக பூர்த்தி செய்ய இயலும். பிரபு, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் அன்னையாக இருப்பதனால் தான் இவ்வாறு கூறுகிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கே தெரியும் அல்லவா, தேவாதி தேவர்கள் அனைவரையும் விட தன்னுடைய அறிவு திறமையிலும் உடல் வலிமையிலும் குறைந்தவரல்ல என்று. பாலகணேசா, அந்த சிந்து கடுமையான தவம் புரிந்து வரமாக என்னிடமிருந்த அமிர்தத்தையும், பின்னர் சிவபெருமானிடமிருந்து சூரிய தேவனால் வழங்கப்பட்ட கவசத்தையும், அந்த கவசத்தை மகேந்திரரின் திருசூலம் துளைத்துவிடக் கூடாது என்ற வரத்தையும் பெற்றதால் அவன் இப்பொழுது அமரனாக மாறிவிட்டான். அந்த சிந்துவின் நாபியில் அமிர்த கலசம் ஒன்று உள்ளது. அதைத்தான் சூரிய தேவரின் கவசமும் காத்து கொண்டிருக்கிறது. உள்ளிருக்கும் அந்த கலசம் உடைய வேண்டும். அப்படி உடைந்தால் அவனுக்கு மரணம் ஏற்படும். இப்படியாகத்தான் அவனை அழிக்க முடியும். நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது இங்கு கணங்களும் இல்லையே. இவ்வளவு பெரிய சேனையை எப்படி எதிர்கொள்வது? கவலைப்பட வேண்டாம் தாயே, சிந்துவிற்கு நான் ஒருவனே போதுமானது. அது மட்டுமின்றி நான் அவன் பெற்ற வரங்களையும் அறிந்து கொண்டேன் அல்லவா. நான் வெற்றியுடன் திரும்புகிறேன் தாயே. எனக்கு தெரியும், வெற்றியுடன் வா மகனே. இத்தனை பெரிய சேனையா? அற்புதமான ஏற்பாடுதான். பிரபு,
இது நமது சேனைகள் அல்ல, அந்த ராட்சசனின் சேனைகள். அட மூஷிகா, எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே. சிந்து, நீ செய்வது பெரிய தவறு. நீ பகவான் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் கைது செய்ய வந்திருக்கிறாயா? ஏய் பாலகா, ஒழுங்காக உன் வீடு சென்று விடு. நான் அந்த சிவனையும் விஷ்ணுவையும் கைது செய்து பின் கொன்று விடுவேன். அதன் பிறகு இந்த கைலாயத்தை ஆண்டு அனுபவிப்பேன். நீ எனது நேரத்தை வீணடிக்கிறாய். துஷ்ட ராட்சசனே, இன்று உனக்கு கிடைத்திருக்கும் வரமே அவர்களால்தான். அவர்களை நெருங்க நினைத்தால் என்னை தாண்டிதான் செல்ல வேண்டும். அப்படியா? ஓர் பாலகன் தான் அவர்களது காவலனா? ஆமாம், முதலில் நீ யார் என்று கூறு. நான் தான் பாலகணேசன். அந்த சிவனின் புத்திரனா நீ? மிகவும் நல்ல விஷயம்தான். ஆனால் பாலகனே, பார்த்தாயா என் சேனையை? இதனுடன் நீ மோத போகிறாயா? நீயோ தனியாக வந்திருக்கும் சிறு பாலகனாயிற்றே. உன் சேனைக்கு நாங்களே போதுமானவர்கள் தான். ஒரு சிறு மூஞ்சுரு, பலகீனமாக தெரியும் இரண்டு ராட்சசர்கள், அத்துடன் ஒரு வினோதமான பிராணி, இவர்களுடன் நீ உங்களுடன் மோத வேண்டும். நந்தி தேவரே, வேண்டாம். நான் கூறும் பொழுதும் உங்கள் கோபத்தை காமியுங்கள். சிந்து, இப்பொழுதும் ஒன்றும் தவறில்லை. உன்னுடைய தவறை சிவபெருமானிடம் கூறிவிட்டு இங்கிருந்து செல். இல்லை என்றால் உன் நிலைமை மோசமாகிவிடும். அடே பாலகா, உன்னால் மட்டுமல்ல உன் தந்தையினாலும் என்னை எதுவும் செய்துவிட இயலாது. முதலில் உங்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு பிறகு உன் தந்தையை கொல்கிறேன் பார். சிந்து, உனக்கு இவ்வளவு திமிரா? இந்த ராட்சசர்களை அடித்து தம்சம் செய்யுங்கள். முஷிகா, உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை. தங்கள் சித்தப்படியே செய்கிறேன் பிரபு. இவர்களை எதிர்த்து நில்லுங்கள். ஏய் பாலகா, நீ அழித்திருப்பது எனது வெறும் சேனையைத்தான். ஆனால் நான் இன்னும் இருக்கிறேன், என்னுடன் மோதிப்பார். அடே பாலகா, நீ என்னை கொல்வது? நான் ஓர் அமரனாவேன், எனக்கு அழிவு என்பதே இல்லை. என்னுள் அந்த அமிர்தம் இருக்கும் வரை எனக்கு அழிவு என்பதே இல்லை. இல்லை, என்னை கொல்வாயா? என்னை கொல்வது என்பது உன்னுடைய கனவில் தான் நடக்கும்.
மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு. இல்லை என்றால் என்னுடன் வந்து மோது. அப்படி மோதினால் உனக்கு அழிவு நிச்சயம். உன்னால் என்னை கொல்ல இயலாது. நான் அமரனாவேன். என்னிடம் பக்தர்கள் ஏதாவது கேட்டார்கள் என்றால் நான் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். ஆனால் அதில் உண்மை இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாகும். நீ உண்மையான பக்தியுடன் கேட்டிருக்கிறார். அதனால் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். ததாஸ்து. பாலகணேசா, என்னிடம் அமிர்தம் இருக்கும் வரையில். அடே இரு, எனக்கு அது தெரியும். பகவான் விஷ்ணு அதை கூறிவிட்டார். அப்படியா? அப்படி என்றால் உனக்கு இதுவும் தெரியுமா? சூரிய தேவனால் கொடுக்கப்பட்ட இக்கவசம் சிவபெருமான் வைத்திருக்கும் சூலத்தால் கூட. அடே இரு இரு, எனக்கு தெரியும். சிவபெருமான் என்னிடம் இதையும் கூறிவிட்டார். நான் உன்னை கொன்று விடுவேன். நான் உன்னை நிச்சயம் கொல்வேன். என்ன, நீ பின்னர் கொல்லலாம். முதலில் உன்னை நீ காப்பாற்றிக்கொள். ஏனென்றால் சிவபெருமானிடம் வரம் பெற்ற போது இந்த திருசூலத்தை விடவும் வலிமையாக ஒன்று இருக்கிறது. அதை இந்த சூரிய கவசத்தை உடைக்க முடியும் என்பதை நீ கேட்க மறந்து விட்டாய். என்ன 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 சொல்கிறாய் நீ? என்னுடைய அஸ்திரம். இல்லை இல்லை. பால கணேசர், பால கணேசர், பால கணேசர். என்னடா செய்கிறாய்? பிரபு, அதோ மேலே பாருங்கள், மோதகமும் லட்டும் இங்கே உள்ளன. அது மிகவும் உயரத்தில் இருக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்வது? நான் உன் மீது ஏறி முயற்சி செய்து பார்க்கிறேன். மோதகம். பால கணேசா, அது என்ன சத்தம் பால கணேசா? அம்மா அம்மா, நான் ஒன்றும் செய்யவில்லை அம்மா.
இந்த மோதகங்களை அந்த மூஷகன் தான் கீழே சேர்ந்து விட்டான். அவன் தான் மேலே ஏறினான். என்னை பாருங்கள், அவ்வளவு உயரத்தில் என் கை கூட எட்டாது. எவ்வளவு தொந்தரவு செய்கிறீர்கள் நீங்கள் எல்லாம். எனக்கு இரண்டு கிடைத்து விட்டது. இது என்ன என்ன செய்வதம்மா? தங்களுக்கே தெரியும் அல்லவா எனக்கு லட்டு எவ்வளவு பிடிக்கும் என்று. அப்படியா, நான் அறிவேன். शंकर जी का डमरू बाजे, पार्वती का नंदन नाचे। शंकर जी का डमरू बाजे, पार्वती का नंदन नाचे। बर्फीले कैलाश शिखर पर जय गणेश की धूम। अजय हो, अजय हो, अजय हो, अजय हो, अजय हो। शंकर जी का डमरू बाजे, पार्वती का नंदन नाचे। बर्फीले कैलाश शिखर पर जय गणेश की धूम। मूषक गण सब भागे हैं सरपट। हो मन मोहक मन भावन नटकट, मूषक गण सब भागे हैं सरपट। विघ्न विनायक संकट मोचन, वक्र तुंड कजरारे लोचन। झूमे गाए बाल गणेश, भक्त जनों के कटे कलेश। इतना ज्यादा शोर, पार्वती आई उस ओर। डरकर माता उमा के आगे दुम दबाकर मूषक भागे। पर अपनी धुन में मस्त गजानन थिरक रहे हैं भूल के तनमन। Yeah.
கணேசா, என்ன நடக்கிறது இங்கே? இப்படி சத்தம் போடாதே. உன்னுடைய தந்தை தவத்தில் மூழ்கி இருக்கிறார். அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. மன்னித்து விடுங்கள் அம்மா. அவருடைய பொருட்களை பரிகாசம் செய்யக்கூடாது. அவருக்கு கோபம் வந்துவிடும். அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன். வணங்குகிறேன் ஆச்சாரியரே. சிரஞ்சீவி பவ, நான் உனது தந்தை அந்த பரமசிவனை தரிசனம் செய்ய வந்துள்ளேன். மன்னிக்க வேண்டும் முனிவரே, அவர் இப்பொழுது தவத்தில் மூழ்கி இருக்கிறார். தங்களால் அவரை தரிசிக்க இயலாது. நான் வெகு தொலைவில் இருந்து ஒரு முக்கிய காரியமாக வந்திருக்கிறேன். அவரை தரிசனம் செய்வது எனக்கு மிக அவசியம். அவரை இப்பொழுது தொந்தரவு செய்தால் அவருக்கு மிகவும் கோபம் வந்துவிடும். தாங்கள் சென்று பிறகு வாருங்கள். நீ என்னை அவமதிக்கின்றாய் பாலகனே. நான் பரமசிவனை நிச்சயம் தரிசனம் செய்வேன். அது நடக்காது முனிவரே. அரியா சிறுவனே, பரசுராமனின் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாது. அச்சுறுத்தலுக்கு நான் அஞ்ச மாட்டேன் முனிவரே. தாங்கள் இங்கிருந்து செல்வதுதான் தங்களுக்கும் நல்லது. மிகப்பெரிய அவமானம். இதுவரை தேவர்கள் கூட இவ்வளவு துணிச்சலாக எனது பாதையை தடுத்ததில்லை. தங்களின் ஆணவத்தை எதிர்க்கும் துணிவு என்னிடம் இருக்கிறது. இதற்கு மேல் முன்னேறி வராதீர்கள். நீ பெரிய சாகசக்காரனா பாலகனே? இப்போது எனது தாக்குதலை எப்படி சந்திக்கப் போகிறாய்? பிரபு, இது இறைவனின் ஆயுதமாயிற்றே. பரசுராமா, மன்னித்து விடுங்கள் இறைவனே. என்னை மன்னித்து விடுங்கள். கோபத்தால் நான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். இவ்வளவு கோபமா? தாங்கள் எல்லாம் முனிவர்கள். இதற்காகத்தான் வரம் கேட்கிறீர்களோ? அரியா பிள்ளைகளிடம் சக்தியை காட்டுவீர்கள்? தாயே பார்வதி தேவி, என்னை மன்னித்தருளுங்கள். வேறு வழியின்றி இப்படி ஒரு தவறினை செய்து விட்டேன். மன்னியுங்கள் தாயே, மன்னியுங்கள். தாங்கள் எங்களிடம் மன்னிப்பு கேட்பதால் என் மகனின் உடைந்த தந்தம் மீண்டும் இணைந்து விடுமா? அது மீண்டும் இணைய வாய்ப்பில்லை தாயே. ஆனால் உடைந்த இந்த தந்தம் நிச்சயம் வீணாகி விடாது. பாலகணேசன் உடைந்த இந்த தந்தத்தால் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தாயே. அதை மூ உலகமும் போற்றி புகழப் போகின்றது. அது மட்டுமல்ல, அவரை ஏக தந்தம் என்றும் மக்கள் அறிவார்கள் தாயே. இந்த ஏக தந்த பால கணேசரை மனதார வணங்குகிறேன் தாயே, மனமார வணங்குகிறேன். போதும்
நந்தியாரே, எங்களை எவ்வளவுதான் அடிப்பீர்கள், உங்களிடம் அடியும் உதையும் வாங்கி வாங்கி எங்களுக்கு உயிரே போய்விடும் போல இருக்கிறது. எங்களை விட்டு விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களை மண்ணு தருங்கள், எங்களை கீழே இறக்கி விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள், எங்கள் மீது கருணை காட்டுங்கள், எங்களை கீழே இறக்கி விடுங்கள். வாயுதேவா, யார் உங்களை இப்படி செய்தது? எனக்கு பெயரை மட்டும் கூறுங்கள், இப்பொழுதே அவனுக்கு நான் பாடம் புகட்டுகிறேன். தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள், தாங்கள் இங்கு ஓய்விடுங்கள், நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன். அக்னி தேவா, நல்ல வேளை நீ வந்து விட்டாய். தாங்கள் நலம்தானே நந்தி? வாயுதேவன் என்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டார். நீ ஓய்வெடுத்துக் கொள், இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். வந்து விட்டாயா? வா பாலகணேசா, நான் இன்று உன்னையும் முடித்து விடுகிறேன். என்ன கூறினாய்? என்ன கூறுகிறாய் நீ? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. யாராவது அவன் வாயை அடையுங்கள், எனக்கு மூளை வெடித்து விடும் போல இருக்கிறது. ஐயோ இல்லை அகம், இவனை அவ்வளவு சுலபமாக அல்ல, துரத்தி துரத்தி அடிக்க வேண்டும் அகம். என்ன, யார் யார் என்னை அடிப்பது? முடியாது, உன்னால் முடியாது, முடியாது. நீ கூறு. நாங்கள் அனைவரும். நீங்கள் அடித்தீர்களா? நீங்கள் அனைவருமா? இதோ பார், தேவையில்லாமல் என் நேரத்தை வீணாக்காதே. உங்களால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது, நான் அழிவில்லாதவன். மீண்டும் உளர்கிறாயா? இப்போது இவன் என்ன உளரை நான் கூறு. அவன் உளரவில்லை, நீ அழிவில்லாதவன் என்று எங்களுக்கு தெரியும். யாராலும் உன்னை அழிக்க முடியாது, ஆனால் அதெல்லாம் உன்னுடைய பிரம்மை என்று கூறுகிறான். எங்களிடம் நீ ஒன்றை மட்டும் கூறு. நீ சுலபமாக அழிய வேண்டும் என்கிறாயா, இல்லை உன்னை துரத்தி துரத்தி அழிக்க வேண்டுமா? நீங்கள் அனைவரும் என்னை அழிக்கப் போகிறீர்களா? நீங்கள் அனைவரும் சரி, என் விருப்பத்தை கூறவா? நீங்கள் அனைவரும் என்னை துரத்தி துரத்தி அடித்துக் கொள்ளுங்கள், பார்ப்போம் என்ன ஆயிற்று. ஆம்லாசுரா, என்னுடைய பக்தன் என்னிடம் மனதார ஏதாவது கேட்டுவிட்டால் நான் அவனுக்கு அதை அப்படியே கொடுத்து விடுவேன். அவனுடைய நம்பிக்கையும் பக்தியும் உண்மையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நீ உண்மையான பக்தியோடு இப்பொழுது என்னை கேட்டுவிட்டாய், ஆகையால் உன்னுடைய விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை அழிப்பீர்களா? அத்தனை பேரும் அதற்கு வாய்ப்பே இல்லை. இப்பொழுதே உங்கள் அனைவரையும் என்ன செய்கிறேன் பாருங்கள். ஆம்லாசுரா, என்னுடைய கைகளால் தான் நீ அழிய வேண்டும் என்பது விதி. ஆஹ்!
பாலகணேஷ, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு சரியான மூடன், தங்களிடம் வந்து மோதுவேனா? என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் பாலகணேசா. அம்லாசுரனின் தேகத்தில் இருக்கும் இந்த தீயானது ஏன் அமைதி அடையவில்லை? இவனை இப்படியே விட்டால் படைப்புகள் அனைத்தையும் இவன் அழித்து விடுவானே. அக்னி தேவன் என்னிடம் சொன்னது போல நான் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது போல இருக்கிறது. பாலகணேசா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்னை ஓட விடுவீர்கள்? முடியவில்லை, உங்களால் என்னை அழிக்கவும் முடியாது. நான் அழிவில்லாதவன். இங்கு பார் அம்லாசுரா, அகம் கூறியது போல நான் உன்னை இன்னும் ஓட விடலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு பசிக்கின்றது. ஆனால் உனக்கோ இங்கு அழிவே கிடையாது. ஆகையால் இந்த விளையாட்டை நாம் இப்போதே நிறுத்தி விடலாம். அப்பொழுதுதான் நான் என் இல்லத்திற்கு சென்று அவரின் கையால் அறுசுவை உணவை அருந்த முடியும். நான் அழிவில்லாதவன் பாலகணேசா, உன்னால் என்னை அழிக்கவே முடியாது. அதை நான் அறிவேன். அக்னிதேவன் என்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டார். அதனால் நான் உன்னை அழிக்கப் போவதில்லை. அப்படியானால் வேண்டாம் பாலகணேசா, வேண்டாம். அம்லாசுரனை தின்றதால் எனக்கு எந்த சுவாரஸ்யமும் இல்லை. அது மட்டுமின்றி வயிற்றில் ஏதோ எரிவது போல் இருக்கிறது. உடனடியாக நான் சென்று அம்மாவிடம் கூற வேண்டும். அடடா, யாராவது ஏதேனும் செய்யுங்கள். எனக்கு வயிற்றில் எரிச்சல் தாங்க முடியவில்லை. சீக்கிரம் உதவி புரியுங்கள். பிரபு, ஏதாவது செய்யுங்கள், விரைவாக செய்யுங்கள். பாலகணேசன் இப்படி தவிப்பது என்னால் காண இயலவில்லை. அனைத்து முயற்சிகளையும் செய்துவிட்டோம். அவனுக்கு என்ன நேருகிறது என்றே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எங்கள் ஈசனே போற்றி போற்றி. முனிவர்களே, தாங்கள் அனைவரும் பாலகணேசனின் வேதனையை நாங்கள் அறிந்தோம். உடனே நாங்கள் இங்கு வந்துவிட்டோம். பிரபு, இது அருகம்புல். இது உங்கள் ஆரோக்கியத்தை நலமாக்கி தங்களுக்கு அமைதியை கொடுக்கும். அம்மா, முனிவரே, தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். பாலகணேசா, தாங்கள் மூ உலகையும் காப்பாற்றியுள்ளீர்கள். பதிலுக்கு இதை கூடவா செய்ய மாட்டோம்? பாலகணேசன் வாழ்க! முனிவரே, தாங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றிலிருந்து உலக மக்களுக்கு தெரிவிக்கிறேன், பாலகணேசனின் பூஜை அருகம்புல்லின்றி முழுமை பெறாது.
அரசே, அசுர அரசே! அப்பா, 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 அசுர அரசே, அசுர அரசே, அசுர அரசே! அங்கே ஏனில் கட்காசுரா, எந்த விக்னாசுரனை கண்டு மூ உலகமும் அஞ்சுமோ அந்த விக்னாசுரனின் காவலாளி காய்ந்த இலையை போன்று யாரை கண்டு இப்படி நடுநடுங்குகின்றான்? அசுர அரசே, இது அச்சம் கிடையாது, இது என் கோபம். மகாரிஷி அர்ஜுன் தங்கள் கட்டளைகளை உதாசீனப்படுத்தி விட்டார், மீண்டும் யாகம் செய்கிறார். அவருக்கு அவ்வளவு துணிவா? எனது கட்டளையை உதாசீனப்படுத்துகிறாரா? கானாசுரா, சிங்காசுரா! சகோதரர்கள் இருவரும் உடனே மகரிஷி ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். அவருக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த மரண தண்டனையை கண்டு இந்த மூ உலகத்தில் யாரும் என் கட்டளையை உதாசீனப்படுத்த கூடாது. அப்படியே செய்கிறோம் அசுர அரசே. அந்த மகரிஷிக்கு அவ்வளவு துணிச்சலா? எனது அசுரர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாரா? அசுர அரசே, தாங்கள் கட்டளையிட்டால் இந்த நிமிடமே மகாரிஷி அர்ஜுனனின் சிரசை துண்டித்து தங்களது பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். வேண்டாம் தன்காசுரா, எனது வீரர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அந்த மகரிஷி எனக்கு சவால் விட்டிருக்கின்றார். இந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் அரசே. ஆனால் இவர்கள் இருவரின் நிலையை பார்க்கும் பொழுது தாங்கள் எதற்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அசுர அரசே. ஒருவேளை அரசே. என்ன? மன்னித்து விடுங்கள் அரசே. நீ மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை தன்காசுரா. எனது ஆயுதங்களை உடனடியாக தயாராகவை. இவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர் யார் என தெரியவில்லையே. இதையும் உண்ணுங்கள். போதும் 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 பார்வதி, எவ்வளவு என்னால் உண்ண முடியும்? ஏன், என் கையால் சமைப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இப்பிரபஞ்சத்திலேயே உன்னை போல் சமைக்க வேறு எவர் இருக்கிறார் பார்வதி? இந்த பாலகணேசன் எங்கே போனான் என்று தெரியவில்லை. இன்று அவனுக்காக நான் நிறைய மோதகங்களை வேற செய்து வைத்திருக்கிறேன். அவன் வர இன்னும் நேரம் இருக்கிறது பார்வதி. அப்படியென்றால்? அப்படியென்றால் மனித குலத்தினை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பை அவனிடம் அளித்துள்ளே. மகாதேவா, நமது மகன் இன்னும் சிறியவன் தானே? அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் நான் தங்களை மன்னிக்கவே மாட்டேன். பார்வதி, உன்னுடைய மகன் பாலகணேசன் படைப்பின் அதிபதி. அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அது படைப்பின் இறுதி கட்டமாகிவிடும். அப்படியென்றால்? எல்லாவற்றையும் என்னால் விளக்க முடியாது பார்வதி. அது நமகஸ்வாஹா.
இந்த பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கிறது. பகம் பிரபு, அகம் கூறுவது என்னவென்றால் பிரச்சனை பெரியதாக கொண்டே இருக்கிறதாம். தாங்கள் மகரிஷியை காப்பாற்ற இப்பொழுதே செல்ல வேண்டுமாம். நீ நிம்மதியாக பழங்களை சாப்பிடு. இவ்வளவு ருசியான பழங்களை ஒரு மூடன் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்வான். ஓம் ப்ரோர் புவஸ்வாக. மகரிஷிகளே, நான் கூறுவது உங்கள் செவிகளில் விழவில்லையா? நான் யாகத்தை நிறுத்துமாறு கூறினேன். மகரிஷிகளே, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஸ்வாஹா. மதிப்பிற்குரிய முனிவர்களே, சீடர்களே, இந்த யாகத்தை மட்டும் நிறுத்திவிடக் கூடாது. உத்தரவு மகரிஷி அவர்களே. ஓம் பூர்புவஸ்வஹ ஸ்வாஹா. மகரிஷி, யாகத்தை நிறுத்தாமல் எதற்காக என் முன்னால் வந்து நிற்கிறீர்கள்? உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும். வாழ்வும் மரணமும் உனது கைகளில் இல்லை அசுரா. ஆனால் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுது இந்த நொடியே இங்கிருந்து நீ சென்றுவிட. இனி எப்பொழுதும் இந்த பக்கம் திரும்பி பார்த்து விடாதே. இவ்வாறு கூறி என்னை நீங்கள் அவமதிக்கவில்லை. உமது மரணத்திற்கே அழைப்பு விடுத்துள்ளீர்கள். உயிரை விட தயாராக இருங்கள். நீ யார் சிறுவனே? இவர்கள் அனைவரும் யார்? நீ என்ன அசுர அரசன் விக்னாசுரா? பாலகணேசரை பற்றி தெரியாது என்கிறாயே. அதுவும் வீராதி வீரர் பாலகணேசன், நாங்கள் இவருடைய நண்பர்கள், தெரியாது என்கிறாய். அவர் அகம், அவர் பகம், இவர் நந்தி, நானோ பாலகணேசருக்கு மிகவும் பிடித்த மூஷிகனாவேன். மூஷகனோ விதூசகனோ, உயிர் மீது ஆசை இருந்தால் சென்று விடுங்கள். தாயின் மடியில் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். அசுர அரசே, இப்படி வெறுக்கத்தக்க வகையில் பேசுவது ஒரு அரசனுக்கு அழகல்ல. உங்கள் சக்திகளை உலக நன்மைக்காக பயன்படுத்துங்கள். ஏன் தேவையின்றி அதை வீணடிக்கின்றீர்கள்? எனது விருப்பம் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என்னை தடுக்க இங்கு யாரும் இல்லை. நான் உன்னை தடுப்பேன் விக்னாசுரா. உன்னுடைய தீய சக்திகளை நான் அழித்து விடுவேன். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த புல் போல் இருக்கின்றாய். இந்த அசுர அரசனை கொல்வதை பற்றி பேசுகிறாயா? உன் வார்த்தைக்கு சக்தி இருந்தால் இப்போது வா, வந்து என்னை கொல், கொன்றுவிடு. இனி இவன் கதி என்னாகுமோ? ஏன் என்னவாயிற்று? என்னுடைய பக்தர்கள் உண்மையான மனதோடு என்னிடம் ஏதாவது கேட்டுவிட்டால் அதை நான் அவர்களுக்கு நிச்சயம் கொடுத்து விடுவேன். ஆனால் அவர்கள் பக்தி உண்மையாக இருந்தால் போதும். தாங்களும் மனதார கேட்டு விட்டதால் தங்கள் விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. இப்பொழுதும் நேரம் இருக்கிறது விக்னாசுரா. உன்னுடைய சக்திகளை நற்பணிக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினால் நான் உன்னை விட்டு விடுகின்றேன். மாயாவி சிறுவனே, இங்கிருந்து ஒருமுறை நான் வெளியே வந்து விட்டால் பிறகு உன்னையும் உனது குடும்பத்தையும் இதே இடத்தில் புதைத்து விடுவேன். ஆள்தான் வளர்ந்திருக்கிறாய் அசுர அரசே, ஆனால் இன்னும் மூளை வளரவில்லையே. வேண்டாம், உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகளை நீ இழந்து விட்டாய் விக்னாசுரா. விக்னாசுரனின் அட்டுழியங்களிலிருந்து காப்பாற்றியதற்காக தங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பாலகணேசா. இன்றிலிருந்து தாங்கள் தடைகளை தகர்த்தெறிபவர் என்ற பெயரால் போற்றப்படுவீர்கள்.
தடைகளை தகர்த்தெறியும் பாலகணேசா. மகரிஷி, தங்கள் போற்றுதல் எல்லாம் சரிதான், ஆனால் தங்கள் ஆசிரமத்தில் நான் உண்பதற்கு மோதகம் இருந்தால் தயவு செய்து சீக்கிரம் கொண்டு வாருங்கள், எனக்கு பசியாக உள்ளது.